Hello friends, இன்னைக்கு வீடியோல ரோஜா பூ செடியில பேசில் ஷூட்ஸ் வரணும்னா என்ன எருவு கொடுத்தா பேசில் ஷூட்ஸ் வரும்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த காஷ்மீர் ரோஸ் பிளான்ட் வந்து பூமியில போட்டிருக்கேன். போன வாட்டி பூ பூத்து இருக்கிறப்ப நான் காமிச்சிருக்கேன். இப்போ ரெண்டாவது பூ பூத்துருக்கு. பூமியில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப இந்த செடி வந்து ரொம்ப குச்சி மாதிரி இருந்தது. நான் நடுறப்ப இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயி நல்லா பூ பூத்துருந்துருக்கு. பக்கத்தில் மொட்டு கூட வந்துட்டு போனேன். இந்த ரோஜா செடி பாருங்கள், பூ பூத்துருக்கு. இந்த செடி கூட நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஆனால் ஃபுல்லாக நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் பிரான்ச்சஸ் எல்லாம். இப்போ இந்த செடி பாருங்கள், இப்போ ரோஜா செடியில் வந்து மெயின் ஸ்டெம்மு கிட்டே வந்து திக்கான பிரான்ச்சஸ் போடும் பாருங்கள். அதாவது நம்ம வைக்கிற செடிக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே அந்த தண்டு பகுதி பக்கத்துலேயே நல்லா திக்கான பிரான்ச்சஸ் போட்டு மொட்டு வரும். இது போல் திக்கான பிரான்ச்சஸ் பக்கத்தில் போட்டுச்சுன்னா மெயின் ஸ்டெம்மு கிட்டே பேசில் ஷூட்ஸ்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் கூட அந்த கிள இப்போ கிழங்கெல்லாம் வருது, இங்கே கூட போடும். அந்த மாதிரி திக்கான பிரான்ச்சஸ்லாம் நம்ம நல்லா பிளான்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா அது போல் நிறைய போடும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க என்ன பண்ணால் என்ன போட்டால் எருவு அது போல் வரும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கடலை புண்ணாக்கு வெஜிடபிள் வேஸ்ட் வந்து கடலை புண்ணாக்கு மந்த்லி ஒன்ஸ் தண்ணியில் ஊற வச்சு ஊற்றினா வரும் அந்த மாதிரி கிழங்கெல்லாம் திக்கான பிரான்ச்சஸ்ஸு. அப்பப்போ நீங்கள் வந்து வெஜிடபிள் வேஸ்ட் வந்து சாயலுக்குள்ளே போட்டுக்கின்னு வரணும். அதே போல் கவுடங்கு கொஞ்சம் மக்கந்து போட்டுக்கின்னு வரணும். மக்கந்து இல்லைன்னா புதுசாகவே நல்லா காய வச்சுட்டு ஒவ்வொரு பிடி சேர்த்துக்கிட்டே வரணும். அதாவது வெஜிடபிள் வேஸ்ட்டோடவே காய வச்சுட்டு சாணி நீங்கள் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் கொடுத்து எரு வரல அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து கொஞ்ச நாள் முத்துனதுக்கப்புறமா, அதாவது ரொம்ப நாள் ஆகிடும். ரொம்ப நாள் ஆகினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கூட திக்கான பிரான்ச்சஸ் கிடைக்கும். அதுவும் நான் சொல்லிக்கிறேன். சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் அது பக்கத்துலலாம் வரும், நிறைய முட்டு போடும். இந்த மாதிரி வந்தால் ரொம்ப நல்லது பேசில் ஷூட்ஸு. அதுக்கு சொல்கிறேன் நான், ஏன்னா நல்லா கரெக்டாக எரு கொடுத்துட்டே வந்தால் உங்களுக்கு அது போல் போடும் பிரான்ச்சஸ்லாம். இப்போ வந்து நிறைய பிரான்ச்சஸ் போடணும், உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் நிறைய மொட்டு வரணும் அப்படின்னா அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் பூ பூத்த உடனே கட் பண்ணணும். மொட்டு வேணாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு அந்த மொட்டு வேண்டான்ற இடத்துல நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா மூணு கிள பிரான்ச்சஸ் மூணு பிரான்ச்சஸ் போடும், நிறைய பூ வரும், பூ இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போது இது போல் பூ பூத்துருக்கு. நம்ம கொஞ்சம் இறக்கி கட் பண்ணணும். ரொம்ப மேலுக்கு வந்து பூ இருக்கிற இடத்துல மட்டும் கட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல கூட நம்ம கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம கட் பண்ணணும். அது போல் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா செடிக்கு எரு வந்து வேப்ப முன்னாக்கு அப்பப்போ நீங்கள் கொடுக்கணும். வேப்ப முன்னாக்கு போட்டால் கூட காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போடுறீங்க, இந்த மாதிரி நான் சொன்ன எருவெலாம் போடுறீங்க, கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு சேர்த்து போடலாம். இல்லை எல்லாமே போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் 10 days கழித்து வேப்ப முன்னாக்கு போடலாம். வேப்ப முன்னாக்கு இல்லைன்னா வேப்ப இலை கூட நீங்கள் ஒரு பிடி நல்லா மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் விழுதெடுத்து 1 liter தண்ணியில் கலந்துட்டு செடி குத்தலாம் ரோஜா செடிக்கு. இப்போ வந்து இது போல் நீங்கள் மொட்டு போட்டவுடனே கட் பண்ணதுக்கப்புறமா எரு எப்போவுமே போடணும். சப்போஸ் மண்ணுக்குள்ளே எரு போடலன்னா கூட மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக செடி ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நிறைய தளிர் வரும் ரோஜா செடியில். இப்போ இந்த அடினியம் பிளான்ட் பாருங்கள், நேற்று ஒரு பூ காமிச்சிருக்கேன் வீடியோவில். இப்போ பாருங்கள் இங்கேயே பூ பூத்துருக்கு, நல்லா பெருசாகவே இருக்குது. வெறும் காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் பிளான்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இது போல் மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். அடினியம்னு இல்லை, எல்லா ரோஜா செடிக்கு கூட சூப்பராக. இப்போ நான் ரோஜா செடிக்கு சொல்லியிருக்கேன் எருவெலாம், அதெல்லாம் நீங்கள் அடினியம் பிளான்ட்டு கூட கொடுக்கலாம். ஆனால் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது அடினியம் பிளான்ட்டுக்கு. வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.